எல்லோருக்கும் வணக்கம் நந்தா ஸ்டெலின் இன்னைக்குள்ள வீடியோல பிளம் பிராண்டோட நைட் டைம்ல யூஸ் செய்கிற ரெட்டினால் கிரீம் பத்தி பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ரெட்டினால்னா என்ன எதுக்காக நம்ம யூஸ் செய்கிறோம் அப்படின்னு ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன் விட்டமின் ஏதான் ரெட்டினால் சொல்றாங்க ரெட்டினால் எதுக்காக யூஸ் செய்கிறாங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல ஏஜ் போக போக கொலாயின் ப்ரொடக்ஷன் கம்மியாகும் இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னு ஆன ஸ்கின்னா தெரியும் சுருக்கங்கள் விழும் ஃபைன் லைன்ஸ் வரும் டேமேஜ் ஆன ஸ்கின் டெக்ஸ்டர் எல்லாமே வரும் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற கொலாஜின் ப்ரொடக்ஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம ரெட்டினால் கிரீம் யூஸ் செய்கிறோம் ரெட்டினால் யூஸ் செய்கிறதுனால நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற சுருக்கங்கள் எல்லாம் மாறி ஸ்கின் நல்லா எங்கர் லுக்கான ஸ்கின்னா தெரியும் உங்களோட ஏஜ் இப்போ ஃபார்ட்டி ஆகுது அப்படின்னா நீங்க ரெட்டினல் க்ரீம் ரெகுலரா யூஸ் செஞ்சுட்டே இருக்கிறீங்க உங்களோட ஸ்கின் டெக்ஸ்டர் பாக்குறனால ஒரு டென் இயர்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி காட்டுறது மாதிரி உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து தெரியும் ஆனா ரெட்டினல் கிரீம் யாரெல்லாம் யூஸ் செய்யவே கூடாது அப்படின்னா பிரெக்னெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா யூஸ் செய்யாதீங்க குழந்தைக்கு ஃபீட் பண்றீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா ரெட்டினால் யூஸ் செய்யக்கூடாது ரெட்டினால் கிரீம் யாரோட ஸ்கின் டைப்புக்கு சூட் ஆகாது அப்படின்னா ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு ரெட்டினால் கிரீம் கண்டிப்பா சூட்டே ஆகாது ட்ரை ஸ்கின் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் ரெண்டு ஸ்கின் டைப் உள்ளவங்களும் யூஸ் செய்யாதீங்க உங்களோட ஸ்கின்னை டேமேஜ் ஆக்கி விட்டுடும் யாருக்கு நல்லபடியா ரெட்டினால் கிரீம் ஒத்துக்கும் அப்படின்னா ஆயிலி ஸ்கின் ஆக்னிப்ரோன் ஸ்கின் அது மட்டும் இல்ல திக்கான ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்கும் சூப்பரா ரெட்டினால் ஒத்துக்கும் ரெட்டினால் கிரீம் எல்லாம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் செய்யலாம் யூஸ் பண்றதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு தேர்ட்டி இல்ல தேர்ட்டி ஃபைவ்க்கு அப்புறமா யூஸ் செய்கிறது நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா இயர்ஸ்ல எல்லாம் ரொம்ப எங்கான பியூட்டிஃபுல்லான ஸ்கின்னா இருக்கும் அதாவது சொல்றது என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னு டேமேஜ் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த க்ரீமை வந்து ரெகுலரா யூஸ் செஞ்சுட்டே இருக்கிற நேரம் நமக்கு அதே மாதிரி உள்ள யூத்ஃபுல்லான ஸ்கின் அப்படியே நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு உள்ளதுதான் அந்த பாயிண்ட்ல தான் அவங்க வந்து சொல்றாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி இயர்ஸ்ல எல்லாம் பெஸ்டான ஸ்கின்னா தான் இருக்கும் ஓகேவா நீங்க நார்மலாக யூஸ் செய்கிற மாய்ச்சரைசர் இல்லை கிரீம் எல்லாமே யூஸ் செஞ்சுக்கலாம் ஹைலரானிக் ஆசிடெல்லாம் நீங்க யூஸ் செய்கிற நேரம் உங்களோட ஸ்கின் இன்னும் நல்ல ஒரு எங்கர் லுக்கான ஸ்கின்னா இருக்கும் ட்வெண்ட்டில எல்லாம் அப்படியே யூஸ் செய்கிறதா என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ பிரெக்னன்சி விமனும் ஃபீட் பண்றவங்களாம் யூஸ் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருக்கிறதுனால அது மாதிரி சொல்றேன் ஓகேவா உங்களுக்கு பேபிஸ் எல்லாம் பர்ன் ஆகி நீங்க கொஞ்சம் ஏஜா இருக்கிறீங்க ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் எல்லாம் ஆக போகுது இல்லை தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க யூஸ் செய்யலாம் ஓகேவா அதுக்கு பிறகு ஃபுல்லாக கண்டினியூ செஞ்சுட்டே இருக்கலாம் லைஃப் லாங்கா உங்களோட ஸ்கின்னும் நல்லபடியா இருக்கும் ரெட்டினால் கிரீமை பொறுத்த வரைக்கும் நைட் டைம்ல மட்டும் தான் யூஸ் செய்யணும் டே டைம்ல யூஸ் செய்யவே கூடாது அது மட்டும் இல்ல நைட் டைம்ல நீங்க ரெட்டினால் க்ரீம் யூஸ் செஞ்சாலும் கண்டிப்பா சன்ஸ்கிரீன் நெக்ஸ்ட் டே யூஸ் செஞ்சே ஆகணும் யூஸ் செய்யல அப்படின்னா ஸ்கின்னு டேமேஜ் ஆகிடுதான் ரெட்டினால் கிரீம் யூஸ் செய்கிற குவான்டிட்டி எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு டாட் அளவுதான் நீங்க எடுக்கணும் ஒரு டிராப் மாதிரி கொஞ்சமா தான் ப்ராடக்ட் எடுக்கணும் அதிகமா நீங்க யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கின்னும் டேமேஜ் ஆகும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ரெட்டினால் க்ரீம் யூஸ் செய்யணும் யூஸ் செய்கிற நேரம் உங்களோட ஃபோர்ஹெட்ல உங்களோட சீக்கில் உங்களோட சின்னல நெக்ல எல்லாமே ஒரு சின்ன டாட் எடுத்தாலும் அந்த டாட்டை வச்சு நீங்கள் ஸ்ப்ரெட் செஞ்சு ஃபுல்லாக உங்களோட ஃபேஸ்ல அப்ளை செஞ்சுக்கலாம் அப்ளை செய்கிற நேரம் ஒரு சிலருக்கு டைரக்டாக ரெட்டினால் க்ரீம் ஸ்கின்ல படுக்கிறதுனால ஸ்கின்னுக்கு ஒத்துக்காம இருக்கும் அப்படி இருக்கிறவங்க நீங்க சாண்ட்விச் மெத்தட ஃபாலோ செய்யலாம் சாண்ட்விச் மெத்தட் அப்படின்னா நீங்க ஒரு மாய்ச்சரைசர் ரெகுலராக அதுக்கு மேல ரெட்டினால் கிரீம் அப்ளை செய்யுங்க அதுக்கு மேல ஏற்கனவே அப்ளை செஞ்ச செஞ்சைசர்ல திரும்பவும் ஒரு லேயரை அப்ளை செஞ்சுக்கோங்க போதும் ஓகேவா இதை வந்து சாண்ட்விச் மெத்தட் அப்படி சொல்றாங்க ஏன்னா ஒன்று மேல ஒன்றா வருகிறதுனால சாண்ட்விச் மெத்தடுன்னு சொல்றாங்க ஓகே இனி இந்த ப்ளம்மோட இந்த ரெட்டினால் கிரீம் எப்படி இருந்துச்சு எனக்கு நல்ல கிரீமா அப்படின்னு நான் சொல்றேன் பேக்கேஜிங் பாத்துக்கோங்க இது மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பேக்கேஜிங்ல வருது பிளம் ரெட்டினால் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்டேஜ் ரினியூவிங் நைட் கிரீம் இது இதை யூஸ் செய்கிறதுனால ஃபைன் லைன்ஸ் மாரியும் ரிங்கிள்ஸ் மாதிரியும் ஸ்கின் நல்ல ஸ்மூத்தான ஸ்கின்னா மாறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பற்றி உள்ள எல்லா டீட்டெயிலும் அவுட்டர் பேக்கிங்ல கொடுத்துருக்குறாங்க இப்படி இப்படிதான் இருக்கும் ஓகேவா இது மாதிரி நீங்க பம்பு செஞ்சு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம் ப்ராடக்ட் நீங்க எடுத்துக்கணும் இதை எடுத்து டாட் டாட்டா வச்சு சின்ன சின்ன டாட்டா வச்சு ஸ்ப்ரெட் செஞ்சு தான் விடணும் இது மாதிரி எல்லாம் தேய்க்க எல்லாம் கூடாது ஜஸ்ட் நீங்க ஸ்ப்ரெட் செஞ்சு மட்டும் தான் இந்த கிரீமை விடணும் ஓகே இந்த ரெட்டினால் கிரீம் எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சுது அப்படின்னு நான் சொல்றேன் இந்த ரெட்டினால் க்ரீமை நான் ஒன் மந்த் யூஸ் செஞ்சேன் எனக்கு என்னோட ஸ்கின்ல எந்த மாற்றமும் தெரியல ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு ஒன் மந்த்துக்கு அப்புறமா ரிசல்ட் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு டூ மந்த் த்ரீ மந்த்து ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் ஆகலாம் ரிசல்ட் அப்புறம்தான் தெரிய ஆரம்பிக்கும் ஆனா நீங்க டெய்லி யூஸ் செய்கிற நேரம் இந்த கிரீம் எதுவுமே செய்யலை அப்படின்னு வந்து தோணும் ஆனா ரொம்ப ஸ்லோவா தான் நம்மளோட ஸ்கின்ல போய் ரிப்பேர் செய்யும் ஒன் மந்த்து யூஸ் செஞ்ச பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்கின்ல பர்ஜிங் ஆகுறது அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஆகிருச்சு ஃபுல்லா அப்படியே நிறைய வந்து பிம்பிள் வர ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா அது வந்து ரியாக்ட் பண்ணோம் ஒரு சிலருக்கு இது மாதிரி ரியாக்ட் பண்ணோம் இருந்தாலும் நம்ம யூஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நாள் போக போக அந்த ஆக்னியும் குணப்படுத்தும் அது மட்டும் இல்ல ஸ்கின்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாறும் ஆனா எனக்கு இந்த அளவு டேமேஜ் ஆன பிறகு நான் அதை யூஸ் செய்யலை ஆனா சாண்ட்விச் மெத்தட் நான் ஃபாலோ செஞ்சுருந்தேன் அப்படின்னா இது மாதிரி எனக்கு ஸ்கின் டேமேஜ் ஆகி இருக்காது எப்போதுமே ரெட்டினால் க்ரீம் யூஸ் செய்கிற நேரம் கேர்ஃபுல்லா யூஸ் செய்யுங்க ஆனா ரெட்டினால் க்ரீம் நல்ல க்ரீம் தான் ஒரு மெடிசின் மாதிரி ஓகேவா இதை வந்து யூஸ் செய்கிற நேரம் நீங்கள் நிறைய நார்மலாக க்ரீம் அப்ளை செய்கிறது மாதிரிலாம் அள்ளி எல்லாம் போடக்கூடாது ஒரு மெடிசனாக நீங்கள் தான் இவ்வளோ கொஞ்சமாக எடுத்து டோட் டோட்டாக வச்சு அப்ளை செஞ்சுக்கணும் நான் செஞ்ச மிஸ்டேக் என்ன அப்படின்னா டைரக்டாக ஸ்கின்ல அப்ளை செஞ்சுட்டேன் அதுதான் பிரச்சனை நான் சாண்ட்விச் மெத்தடை ஃபாலோ செஞ்சுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இது மாதிரி இருக்காது நீங்க யூஸ் செய்கிற நேரம் கேர்ஃபுல்லா யூஸ் செய்யுங்க ரெட்டினால்னா என்ன இதை யூஸ் செய்கிறதுனால என்ன பெனிஃபிட் நம்மளோட ஸ்கின்ல கிடைக்குது யார் யூஸ் செய்யக்கூடாது அப்படின்னு நான் வந்து சொல்லி இருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி உள்ள ரெட்டினால் கிரீமை நீங்க வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் லவ் யூ